எஸ்பி பாலசுப்ரமணியத்தின் மறைவிற்கு வேதனை தெரிவித்துள்ள பிரபலங்கள் அவருடனான நினைவலைகளை பகிர்ந்து புகழஞ்சலி செலுத்தியுள்ளனர். அவருடைய அந்த இனிமையான ஒரு கம்பீரமான அந்த குரல் இன்னும் 100 ஆண்டு ஆன கூட நம்ம மத்தியில நம்ம காதுகளை வந்து ஒலிச்சிட்டே இருக்கும். ஆனா அந்த குரலுக்கான உரிமையாளர் நம்ம கூட இனிமே இல்லை அப்படின்னு நினைக்கும் போது மிகுந்த வருத்தம் அளிக்கிறது. எப்படி சந்திரஹாசன் அவர்கள் வந்து எனக்கு அறிவுரை சொல்லுவாரோ, எப்படி சந்திரஹாசன் அவர்கள் என் வெற்றியில் குதூகலித்து என் தவறுகளில் பதறி போய் எனக்கு அறிவுரை கொடுப்பாரோ, அதே மாதிரி இவர் ஓடி வந்து தேடி வந்து எனக்கு அறிவுரையும் பாராட்டும் சொன்னவர். தவிர என்னை பத்தி பேசும்போது கண்கலங்கக்கூடிய வெகு சில சகோதரர்களில் இவரும் ஒருவர். சந்திரஹாசன் அப்படித்தான், சாருஹாசன் அப்படித்தான். இறந்து போன ஆர்.சி. சக்தி அவர்கள், அதாவது என்னை பத்தி பெருமையா பேசினா அவங்க கண்ணு கலங்கிடும். என் இளைய நிலா குடி குடி இறக்குகிறது, என் பணிமுழும் மரபணம் பாலைவனமாகிறது, காதல் ரோஜாவே கருகி போகிறது. பாலு சீக்கிரம் எழுந்துவா, உன்னை பார்க்க நான் காத்திருக்கேன்னு நான் சொன்னேன், கேட்கல, நீ கேட்கல, போயிட்ட. எங்க போன? கந்தர்வர்களுக்காக பாடுறதுக்காக போயிட்டியா? இங்கே உலகம் ஒரு சூன்யமாக போச்சு. உலகத்தில் ஒன்றும் எனக்கு தெரியல. பேசுறதுக்கு பேச்சு வரல, சொல்றதுக்கு வார்த்தை இல்லை, என்ன சொல்றதுன்னே தெரியல. அவருடைய உடம்புகளும் மலையிலும் ஆனால் மண் உலகம் இருக்கிற வரைக்கும் அவருடைய குரல் ஒழிக்கும். அந்த குரல் ஒரு நீங்காத குரல், அது ஒரு கந்த குரல், ஒரு கனி குரல். வார்த்தைகளை மிக இந்த இழப்பு தாங்க முடியாத இழப்பு. எஸ்பிபியின் மறைவு என்பது உண்மையிலேயே சங்கீத உலகிற்கும் சங்கீத ரசிக பெருமக்களின் வாழ்க்கையிலும் ஒரு மிகப்பெரிய இழப்பு, ஒரு சூன்யம். அந்த சூன்யத்தை நிரப்ப இனி யார் வருவார்கள்? வருவது மிக மிக இயலாத ஒன்று. உங்களை பிரிந்து வாடும் உங்கள் குடும்பத்திற்கும் நான் உட்பட கோடிக்கணக்கான ரசிகர்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மறக்க முடியாது பாலு சார், மறக்கவே முடியாது. ரஜினி சாருடைய நடிப்பில் வெளிவர இருக்கும் அண்ணாத்த திரைப்படத்தில் ஆரம்ப பாடல் எஸ்பிபி சார் என்னுடைய செயல பாடியிருக்காரு. ஸோ அவருடைய கடைசி பாடல் ரஜினி சாருக்காக, அதை என்னுடைய இசையமைப்பில் அது நடந்திருக்குன்னு நினச்சி பார்க்கும்போது ஐ ஃபீல் ஸோ 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 பிளெஸ்ட். வார்த்தைகள் இல்லை அது எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு. அவரோட பேச்சில் ஒரு வார்த்தை கூட இன்னொருத்தனுடைய மனசை புண்படக்கூடாதுன்றது ரொம்ப கவனமாக இருப்பார். அப்புறம் தன்னுடைய வெற்றியை வந்து ரொம்ப பெருமையாகவும் காட்டிடக்கூடாதுன்றதில் ரொம்ப கவனமாக இருந்தார். எனக்கு தெரிஞ்சு ஹி ஹஸ் லெஃப்ட் அ லெகசி. He was an institute and he will be an institute for everybody. We love you, sir. It pains a lot. You are leaving us, really shattered us. Because engaludaiya school parvathil irundhu, college parvathil irundhu, engaludaiya valiba parvathil irundhu, naanga kashtapatta kaalathil irundhu, sandoshama irundha kaalathil irundhu, kavaliya irundha nerathil irundhu, ellathukkume neenga oru paattu paadirkeenga. Ellar manasaiyum thottirkeenga. 5 vayasu, 10 vayasu, 15, 20, 50, 70, ellar manasilayum neenga irukkeenga sir. You are a legend. God bless you. Rest in peace, SPP sir. எஸ்பி பாலசுப்ரமணியத்தின் மறைவிற்கு குடியரசுத் தலைவர், பிரதமர், தமிழக முதலமைச்சர் உட்பட அரசியல் கட்சித் தலைவர்கள், கலை உலகினர் மற்றும் பல்வேறு தரப்பினரும் இரங்கல் தெரிவித்துள்ளனர். பாடும் நிலா என எண்ணிலடங்காத ரசிகர்களால் அழைக்கப்படும் இசை ஆளுமை எஸ்பி பாலசுப்ரமணியத்தின் மறைவால் இந்திய இசையுலகம் ஒரு மெல்லிசையை இழந்துவிட்டதாக குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் ட்வீட் செய்துள்ளார். எஸ்பி பாலசுப்ரமணியத்தின் மறைவால் கலையுலகத்திற்கு பேரிழப்பு ஏற்பட்டுள்ளதாக ட்விட்டரில் இரங்கல் தெரிவித்த பிரதமர் மோடி, எஸ்பிபியின் குரல் பல தசாப்தங்களாக ரசிகர்களை கவர்ந்ததாக புகழாரம் சூட்டியுள்ளார். எஸ்பிபி அவரின் குரல் மற்றும் இணையற்ற இசையால் எப்போதும் நமது எண்ணங்களில் வாழ்ந்து கொண்டிருப்பார் என உள்துறை அமைச்சர் அமித்ஷா ட்வீட் செய்துள்ளார். எஸ்பிபியின் இழப்பு இந்திய மக்கள் மட்டுமின்றி உலகம் முழுவதும் உள்ள இசை ரசிகர்களுக்கு ஈடு செய்ய முடியாத இழப்பு என தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் தெரிவித்துள்ளார். தமிழகத்திற்கு பெருமை சேர்த்த எஸ்பிபி அவரின் மறைவு
திரைத்துறைக்கும் கலை உலகத்திற்கும் தனக்கும் ஈடு செய்ய முடியாத பேரிழப்பு என தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். கன்னட மக்களுடன் சிறப்பான பிணைப்பு கொண்டிருந்த எஸ்பிபியின் மறைவால் இசை உலகில் வெற்றிடம் ஏற்பட்டுள்ளதாக கர்நாடகா முதலமைச்சர் எடியூரப்பா தெரிவித்துள்ளார். இதேபோல கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன், ஆந்திர முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி, தெலுங்கானா முதலமைச்சர் சந்திரசேகர் ராவ் உட்பட பல்வேறு மாநில முதலமைச்சர்களும் எஸ்பிபியின் மறைவிற்கு ட்விட்டரில் இரங்கல் தெரிவித்துள்ளனர். பல மொழிகளில் எஸ்பிபியின் பாடல்கள் கோடிக்கணக்கான ரசிகர்களின் இதயத்தை தொட்டதாகவும் அவரது குரல் தொடர்ந்து உயிர்ப்புடன் இருக்கும் எனவும் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல்காந்தி தெரிவித்துள்ளார். பாடும் நிலா எஸ்பிபியின் மறைவை கோடிக்கணக்கான ரசிகர்கள் தம் சொந்த குடும்பத்தில் ஏற்பட்ட இழப்பாகவே கருதுகிறோம் என கூறியுள்ள திமுக தலைவர் ஸ்டாலின், மன அழுத்தத்திற்கு இயற்கையான மாமருந்து அவர் என புகழாரம் சூட்டியுள்ளார். மேலும் தமிழக அரசியல் கட்சி தலைவர்கள் மற்றும் உச்ச நடிகர்கள் முதல் பலதரப்பு கலைஞர்கள் வரை என இந்திய திரையுலகமே திரண்டு வந்து சமூக வலைதளங்களில் எஸ்பிபிக்கு இரங்கல் தெரிவித்துள்ளது. இந்திய திரையுலகில் இசை ராஜ்யம் நடத்தியவர் எஸ்பிபி தன் மூச்சை நிறுத்திக் கொண்டு அனைவரையும் இருளில் மூழ்க வைத்து விட்டதாக புதிய நீதிக்கட்சி நிறுவனர் ஏ சி சண்முகம் தனது இரங்கல் குறிப்பில் தெரிவித்துள்ளார். பாட்டு மேதை என்பதையும்